ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அப்பர்ணா பேசுகிறேன். நீங்கள் என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அப்பர்ணாஸ் கிரியேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்மளோட ஹேர் ஃபால் எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது வந்துட்டு கஞ்சி தண்ணி, ஸ்டார்ச் வாட்டர். நிறைய பேரை நான் முன்னாடி யூஸ் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இது அரிசி கழுகுன தண்ணியான்னு கேட்குறீங்க. இது அரிசி கழுகுன தண்ணியில் சாதம் வடித்த தண்ணி. சில பேர் சாதம் இப்படி வடிக்கும் போது அதில் சால்ட் ஆட் பண்ணுவாங்க. அந்த தண்ணியில் சால்ட் ஆட் பண்ணாமல் தான் நம்ம தலைக்கு யூஸ் பண்ணோம், இல்லைனா ஹேர் ஃபால் ஆகும். நெக்ஸ்ட் நான் ஆட் பண்ணுறது 2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம். இப்போது ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த கஞ்சி தண்ணியில் நான் இந்த வெந்தயத்தை ஊற வைக்கிறேன். இந்த பேக் எப்படி ரெடி பண்ணோன்னா, நீங்கள் நாளைக்கு ஹேர் வாஷ் பண்ணுறீங்கன்னா நம்ம இன்றைக்கி நைட்டே இது வந்து ஊற வச்சிடணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். வெந்தயம்லாம் வந்து அந்த கஞ்சி தண்ணியில் நல்லா ஊறி இருக்கும். கஞ்சி தண்ணி வந்து நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி நல்ல க்ளீன் கிளாத் எடுத்துகிட்டு இந்த வாட்டரை நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணுறனால நம்மளோட ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும். நம்மளோட ஹேர் ரூட்ஸ்லேருந்தே நம்ம ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸ்ட்ராங் ஆகுறதுனால நம்மளோட ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகும். இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க வெந்தயத்தில் வந்து விட்டமின் ஏ, கே எல்லாமே இருக்குது. நம்ம ஹேருக்கு வந்து நல்ல ப்ரோட்டீன் கொடுக்கும். ஹேர் க்ரோத் வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். அப்புறம் வந்து நம்ம ஹேர் ஸ்கேல்ப்பில் இருக்க டேண்ட்ரஃப்லாம் க்ளீன் ஆகும். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து ஒர்க் ஆகிறதுனால நம்ம ஹேருக்கு வந்து ஒரு சூப்பரான பேக்காக இருக்கும். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணும்போது நல்லா டைட்டாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா வெந்தயத்தில் இருக்கிற அந்த தண்ணியெலாம் இறங்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்படி ஃபில்டர் பண்ணி எடுத்தோடனே இந்த பேக் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நல்லா திக்காக இருக்கும் இந்த வாட்டரே. இப்போது இதை அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை அப்ளை பண்ணும்போது நீங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா இது கீழெல்லாம் ஆகும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து வெளியே அப்ளை பண்ணுறேன். இந்த வாட்டரை ஃபஸ்ட்டு நல்லா ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுங்கள். ஸ்கேல்ப் தான் மெயின். அப்போ தான் நம்ம ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ரூட்ஸ் ஸ்ட்ராங் ஆனால் தான் நம்மளுக்கு ஹேர் ஃபால்லாம் ஸ்டாப் ஆகும். ஸோ ஸ்கேல்பில் எந்த பிளேஸும் விடாமல் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணால் போதும். ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடித்ததும் இந்த மாதிரி கட்டி வச்சுடுங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. 20 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் ஒரு மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கை நீங்கள் வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.